ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்லயே ஷாம்பு தயாரிக்க போறோம். அப்படி தயாரிக்கும் போது நம்ம கடையில வாங்குற ஷாம்புல மூணில ஒரு பங்கு தான் விலை வரும். அதே சமயத்துல முடி கொட்டுறதோ சிக்கு பிடிக்கிறதோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. சோ அந்த மாதிரியான ஷாம்பு எப்படி தயாரிக்கிறதுன்னு பாக்கலாம். ஆக்சுவலா இதுதான் பேஸ். இதுல நம்ம வந்து மூலிகைகள் கலந்து மூலிகை ஷாம்பும் தயாரிக்கலாம், வேற எப்படி வேணாலும் நம்ம தயாரிக்கலாம், நம்மளுடைய இஷ்டம். பட் பேசிக்கான இது வந்து இந்த ஷாம்பு. ரொம்ப ஈஸியா ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல இப்படி திக்கான ஷாம்பு நம்மளுக்கு கிடைக்க போகுது. சோ எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியா உங்களுக்கு நான் இதுல டெமோவும் செஞ்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாத்திரத்துல ஹாட் வாட்டர் வச்சிருக்கேன். சுடுதண்ணி அடுப்புல வச்சு நல்லா பாயிலிங் ஸ்டேஜ் வர்றப்போ அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கப்ல ஒயிட் கலர்ல பேஸ்ட் மாதிரி வச்சிருக்கேன். இது என்ன பேஸ்ட் அப்படின்னு நான் கடைசியில சொல்றேன். இதை தூக்கி நம்ம இதுக்குள்ள வச்சிடலாம். அப்படியே அப்படி வைக்கும் போது அது உருகிரும், கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம ஷாம்பு ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். நான் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். பொதுவா இந்த மாதிரி கெமிக்கல் ஹேண்ட்லிங் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நல்லது. அலுமினியமோ அல்லது இரும்போ வச்சீங்கன்னா ரியாக்ஷன் ஆகும், அல்லது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இப்போ நான் செய்ய போறது ஹெர்பல் ஷாம்பு கிடையாது, ஆனா ஹெர்பல் ஷாம்புடைய பேஸ் இது. இப்போ நான் இதுல 3 கப் வந்து தண்ணி ஊத்துறேன். நான் எந்த கப்ல மத்த கெமிக்கல்ஸ் எல்லாம் மெஷர் பண்றேனோ அதே கப்ல தான் தண்ணீரும் எடுத்திருக்கேன். 3 கப் சேர்த்துட்டு ஒரு கரண்டிய உள்ள போட்டுக்கலாம். இதுல நான் SLES எடுத்திருக்கேன், சோடியம் லாரல் ஈத்தர் சல்பேட். அதே கப்ல 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கேன்சர் காசிங் அப்படின்னு சொல்லி. இதுல வந்து 2-3 வேரியன்ட் இருக்கு. ஹை விஸ்காசிட்டி உள்ளது வாங்கினோம்னா நமக்கு எந்த ஹசார்டும் இல்ல, ஹசார்டு இல்ல அப்படிங்கிற சர்டிபிகேட்டோடவே நாங்கெல்லாம் வாங்குறோம் எங்க கெமிக்கல் கம்பெனிக்கு. சோ அது வந்து நான் எடுத்திருக்கிறேன். எல்லா ஷாம்புலயுமே இதை ஆட் பண்ணிருப்பாங்க. ஷாம்புல நீங்க ரீட் பண்ணி பாருங்க இன்கிரீடியன்ஸ்ல, கண்டிப்பா இது வந்து இருக்கும். சோ இத வந்து 1 டம்ளர் சேர்க்கிறேன். 3 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணி இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கரண்டியால தான் கலக்கிறேன், கடைசியா நம்ம பிளண்டரோ ஸ்டிரரோ போட்டு கலக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிளண்டரோ ஸ்டிரரோ போட்டு கலக்கணும் அப்படின்னா ரொம்ப நொர ஃபார்ம் ஆயிரும். அதனால வெறும் கரண்டியால ஸ்லோ ஸ்டிரிங் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்கும், நீங்க பயந்திர வேண்டாம். ஆஃப் ஜான்சி டிஃபன் ஷைன். துணிகளை துவைத்த பின் கடைசியாக அலசும் போது இதை சேர்க்க வேண்டும். லேசான முடமுடப்பும் இனிய நறுமணமும் தரக்கூடியது. 1 வருடம் வரை அல்லது அடுத்த முறை உடுத்தும் வரை துணியில் வாசனை தங்கி இருக்கும். இதுக்கு தேவை பாத்தீங்கன்னா 4 பொருள் மட்டும்தான், அதெல்லாம் நான் இங்க வச்சிருக்கேன். இது வந்து பீட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல். ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண SLES எதுக்குன்னா நுரை வளம் தர்றதுக்காகவும் அழுக்கை நீக்கிறதுக்காகவும் ஆட் பண்ணணும். இது வந்து பீட்டேன் எதுக்காக ஆட் பண்றோம் அப்படின்னா மென்மை தன்மை தரும். முடிக்கா இருந்தாலும் சரி எதுக்கா இருந்தாலும் மென்மை தன்மை தரும். அதுக்காக பீட்டேன் ஆட் பண்றேன். இந்த பீட்டேன் ஆட் பண்ணும் போது உங்களுக்கு மென்மை தன்மை மட்டும் இல்ல, திக்காகவும் ஆகி கொடுக்கும். கொஞ்சம் திக்காகும், ரொம்ப ஆகாது, கொஞ்சம் திக்காகும். சோ 3 கப் தண்ணிக்கு 1 கப் SLESம் 1/2 கப் பீட்டேனும் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு ஸ்டிர் பண்றேன். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னா எல்லா கெமிக்கல் கடையிலயும் கிடைக்கும், நீங்க கேட்டு பாருங்க. நம்ம கிட்டயும் கிடைக்குது, ஆன்லைன்லயும் நீங்க ஆர்டர் பண்ணலாம். இந்த வீடியோக்கு கீழே வந்து எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்னு சொல்லி லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே அனுப்பிடுவோம். இப்போ இது ஸ்டிர் பண்ண பண்ண கொஞ்சம் திக்காகுது, ரொம்ப திக்காகல, நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹாட் வாட்டருக்குள்ள வச்சதை எடுத்துக்கலாம். இதுக்கு விஸ்கோன் பேரு. இந்த விஸ்கோ எதுக்காக ஆட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து திக்னஸ்க்காக, செகண்ட் ஷைனிங் பேர்ல் மாதிரி ஷைனிங்கா கொடுக்கும், 3வது அழுக்க எடுக்கும். 3க்காகவும் ஆட் பண்ணலாம். இப்போ உள்ள வச்சதுனால உருகிருச்சு, இதை நான் வெளியே எடுத்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பாட்டில் ஒரு 4 கிலோ அளவுல வரும். இந்த பாட்டில நீங்க அப்படியே ஹாட் வாட்டர் குள்ளர வச்சீங்கன்னா அது அப்படியே உருகிரும், அதுக்கப்புறம் ஆட் பண்ணிடலாம். இப்ப பாருங்க இதே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஷைனிங்கா இருக்கு பாருங்க. இந்த ஷைனிங் உங்களுக்கு ஷாம்பூலையும் கிடைக்கும். இது வந்து ஆட் பண்றது ஆப்ஷனல் தான், ஆனா ஆட் பண்ணாதான் அந்த ஒரிஜினல் குவாலிட்டி நமக்கு கிடைக்கும். ஆட் பண்ணல அப்படின்னா நமக்கு திக்னஸ் அந்த அளவுக்கு கிடைக்காது.
இப்போ உருகுனதை நான் இதுல ஆட் பண்றேன். உருகிருச்சு, ஒயிட்டா இருந்தது அப்படியே ஜெல்லு மாதிரி ஆயிடுச்சு. இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ண பிறகு அவ்வளவு ஈஸியா மிக்ஸ் ஆகாது. சோ கொஞ்சம் ஸ்டிரர் அல்லது பிளண்டர் ஏதாவது போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும், கையில கலக்கிறத விடவும். சோ நான் வந்து சும்மா இப்படி ஹேண்ட் பிளெண்டர் வீட்டில் இருக்கும்ல, அதை வச்சு பிளண்ட் பண்றேன். பிளண்ட் பண்ண பின்னால பாருங்க எப்படி இருக்குன்னு. வாவ், நல்ல திக் ஆயிருச்சு. இந்த விஸ்கோவை நீங்க லிக்விட் சோப்புக்கு, அதே போல டிஷ் வாஷ்க்கு, ஃபேப்ரிக் வாஷ் இதெல்லாம் நீங்க வீட்டில் தயாரிச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம், திக்னஸ் கூட்டி தரும். இப்போ கடைசியா இதுல என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டு பொருள் இன்னும் ஆட் பண்ணணும். ஒன்னு வந்து பெர்ஃபியூம். நான் வந்து லாவெண்டர் பெர்ஃபியூம் ஆட் பண்றேன். நல்ல குவாலிட்டியான பெர்ஃபியூம் ஆட் பண்ணணும், இல்லைன்னா பெர்ஃபியூம்னால ஒருவேளை வந்து முடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற பொருட்கள்னால முடி போகாது. சோ கொஞ்சம் லாவெண்டர் பெர்ஃபியூம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலா நம்ம வந்து இதுல ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, சாதாரணமா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற தூள் உப்பை சேர்த்துக்கலாம். எதுக்கு இதை சேர்க்கிறோம் அப்படின்னா, பிஹெச் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்படி பேலன்ஸ் பண்ணும்போது முடியெல்லாம் போகாது, அதனால அப்படி பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். உப்பை டைரக்டா நம்ம ஆட் பண்ண வேண்டாம், தண்ணியில கரைச்சு ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஒரு டம்ளர் தண்ணியில கரைச்சிருக்கேன். இது வந்து SLES இருந்த டம்ளர், அதனால உங்களுக்கு நுர வருது. இப்ப இதை ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலா பாத்தீங்கன்னா 4 டம்ளர் உப்போட சேர்த்து. இப்ப திரும்பவும் இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் நான் ஆட் பண்ணல, உங்க சாய்ஸ் தான் கலர் ஆட் பண்றதுனா பண்ணிக்கலாம். பொதுவா ஒயிட் கலர்ல நம்ம நிறைய ஷாம்பு பாத்துருப்போம், அதனால நான் ஒயிட் கலர்லயே வச்சிட்டேன். நீங்க வந்து லைட் பிங்கோ இல்ல வேற எதுனா கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், எல்லோவோ. சாதாரணமா நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா ஃபுட் கலர், அதே ஆட் பண்ணா போதும். இப்ப நம்ம ஆட் பண்ண பொருட்களுடைய மொத்த மதிப்பு சுமாரா ஒரு 20 ரூபாக்குள்ளதான் இருக்கும் எல்லாம் சேர்த்து. அந்த விலை வந்து கெமிக்கல் விலை அந்தந்த மார்க்கெட் ரேட் படி கொஞ்சம் கொஞ்சம் மாற செய்யும், அதனால அந்த ரேட்டை கொடுக்கல, ஒரு நாள் ஒவ்வொரு விலை இருக்கும். இப்போ இதுல நீங்க சிகக்காய், அதே மாதிரி கடலை மாவு, பாசிப்பயிறு மாவு, எதெல்லாம் உங்களுக்கு விருப்பமோ அதெல்லாம் இதுல நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. அதுவும் சேர்ந்து கெட்டு போகாம இருக்கும் இதுல ஜாயின் ஆகும்போது. இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 இயருக்கு கெட்டு போகாது. இதுல அதையும் கலக்கும் போது நுறையும் வரும், அதோடைய நல்ல தன்மைகளும் கிடைக்கும். இப்படிதான் மூலிகை ஷாம்புன்னு சொல்லி கடையில வந்து பிராண்டடா விக்கிறவங்க எல்லாம் தயாரிக்கிறாங்க. இதை பேஸா வச்சு அதெல்லாம் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும், அல்லது அதை தண்ணியில கரைச்சு ஊத்திக்கணும். சோ அப்ப உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைச்சிக்கும். இப்ப நான் பழைய மினரல் வாட்டர் பாட்டில இதை டிரான்ஸ்பர் பண்றேன். ரொம்ப திக்கா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறுபடியும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்ப நம்ம அதை டெமோ பண்ணி பாத்திரலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஹெர்பலா எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காத ஹெர்பல் ஷாம்பு ஃபார்முலா நம்ம கொடுத்துருக்கோம், அதோட லிங்க் கீழே தரேன். பட் அது வந்து ஒரு 10 days அந்த மாதிரி தான் வந்து நல்லா இருக்கும். இது வந்து எவ்வளவு 1 வருஷம் ஆனாலும் நல்லா இருக்கும், அதுதான் டிஃபரன்ஸ். அது மட்டும் இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நுர வராது. சோ இப்ப வந்து நான் ஒரு விக் டெமோக்காக வச்சிருக்கேன், ஹேர் விக். அதை வந்து வெட் பண்ணிட்டு நம்ம வந்து போட்டு ஷாம்பு போட்டு அலசி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு மினரல் வாட்டர் பாட்டில்ல ஒரு பாட்டில் எனக்கு வந்து கிடைச்சது டோட்டலா. இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணது இதோடைய விலை வந்து அடக்க விலை சுமாரா பாத்தீங்கன்னா 20 ரூபா அந்த மாதிரி தான் வரும், அதுக்குள்ளதான் வரும். இப்ப இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் பாருங்க, இப்படிதானே நம்ம ஷாம்பு எல்லா ஷாம்பும் எடுப்போம், அதே மாதிரியே வருது. இப்பதான் ப்ரிப்பேர் பண்ணது அப்படிங்கறதுனால நுரையோட வருது. கொஞ்சம் 1-2 நாள் ஆனா மேல இருக்கிற நுர அடங்கிடும், கீழே இருக்கிற பியூரான ஷாம்பு மட்டும் நமக்கு கிடைக்கும். சோ இதை வந்து நம்ம அப்படியே வச்சு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். வாவ் பாருங்க, வழக்கமான ஷாம்பு மாதிரியே தான், நல்ல ஃபோமிங்கா இருக்கும். முடி போகும்னு கவலைப்பட வேணாம், டெஸ்டிங் பண்ணியாச்சு முடியெல்லாம் போகல.
ஃபர்ஸ்ட் நீங்க டெஸ்டிங் பண்ணுங்க, பிசினஸ் ரீதியா செய்யற மாதிரி இருந்ததுன்னா அப்பதான் மத்தவங்களுக்கு கான்பிடென்டா சொல்ல முடியும். முடி போகும் பயந்தா கூட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, வீட்டுல இருக்கிற ஜென்ஸை புடிச்சு பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஏன்னா அவங்களுக்கு முடி போனா கூட பிரச்சனை இல்ல. அதனால ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கான்பிடன்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நீங்க இதை பிசினஸ் ரீதியா செய்யுங்க. நான் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் ஊத்துனேன், அதுவே டோட்டலா எல்லாத்துக்குமே சரியா இருக்கு. அந்த அளவுக்கு நுர வருது, ஷாம்பு போட்டாச்சு எவ்வளவு நுர வருது பாருங்க. சோ நுர வந்து அப்படியே மேல வருது அப்படியே அழகா. இதை நம்ம தண்ணியில இனி அலசிக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி நீங்க கெமிக்கல்ஸும் ஆர்டர் பண்ணலாம். அதே போல ஆஸ்டான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸும் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனோட ஆஸ்டான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் உங்க வீடு தேடி வரும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்டான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. Ask Jhansi Home Care Products. இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்குவாங்க.